Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Poco M3 ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பெரிய கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, ஃபுல்லாகவே இது பண்ணி விட்ருக்காங்க. இப்போ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 6.53 inches டிஸ்பிளே இருக்குது. போது பின்னாடி 48 megapixel கேமரா இருக்கும். அதில் 190p ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியும். இதில் 4 GB ரேம் இருக்குது. Snapdragon 662 சிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 6000 mAh இருக்கிற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 24ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து நவம்பர் 27 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதோட டைமென்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 162 × 77 × 76. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 198 grams. இது வந்து கிளாஸ் ஃப்ரண்ட்டு, பின்னாடி பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட போக்கோ M2 ப்ரோ ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் வந்து பிளாக் கலர். இது வந்து 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ். வாங்கி 3 வாரம் தான் ஆகுது, நாங்கள் விற்கிறோம். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். இது வந்து பிளாக் கலர். அப்புறம் பாக்ஸோடு எங்கக்கிட்ட இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து mohanmallikakesavan.gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு வாங்குறதா இருந்தால் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து IPS LCD பேனல், 400 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும். அப்புறம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.53 inches. இதில் வந்து 83.4% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்கும். அப்புறம் இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 × 2340. இதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 19:5:9. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து OS பார்த்திங்கன்னா Android 10, MIUI 12 ரன் ஆகுது. சிப்செட் பார்த்திங்கன்னா Snapdragon 662 11 nanometer சிப்செட். இது CPU பார்த்திங்கன்னா Octa-Core 4X 2.0 GHz. அப்புறம் GPU பார்த்திங்கன்னா Adreno 610. மெமரி பார்த்திங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட், டெடிக்கேட்டட் ஸ்லாட்டு. அப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 64GB ரேம், 4GB ரேம் இருக்கும். 128GB ரேம், 4GB ரேம் இருக்கும். இதில் வந்து 64GB ரேம் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ், 128GB ரேம் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ். ஒரு கேமரான்னு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா, 48 megapixel மெயின் கேமரா, F1.8 அப்பேச்சரோட வைட் ஆங்கிள். அப்புறம் செகண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 2 megapixel F2.4 மேக்ரோ. அப்புறம் 2 megapixel F2.4 டெப்த் சென்சார். இதில் வந்து HDR இருக்கும், பெனோரமா இருக்கும், LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து 1080p 30fps வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 megapixel F2.1 ஒய்டு. அப்புறம் இதில் பேனோரமா எடுக்க முடியும் செல்ஃபியில். வீடியோ பார்த்தீங்கன்னா 180p 30fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். சவுண்டு பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். அப்புறம் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. இதில் ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. GPS இருக்குது, NFC சப்போர்ட் இதில் கொடுக்கல. அப்புறம் போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறது. இதில் சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து
சைட் மவுண்டடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஆக்சிலரோமீட்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க, காம்பஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதில் எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்ரி பார்த்திங்கன்னா 6000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி, நானோ ரிமூவபிள். இதில் வந்து சார்ஜிங்க்கு 18 W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூல் ப்ளூ, போக்கோ எல்லோ, பவர் பிளாக். இது வந்து $1,209 அளவு. தேங்க்யூ. அவ்வளோதான் இந்த வீடியோவில். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.